வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் இருக்க நிறையா வீடியோஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டிகேட்டர், அதுக்குரிய பிளேலிஸ்ட் இதெல்லாம் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு நிறையா நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பியரிஷ் டேயில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த வீக்லி சார்ட்டை கூட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரமே வந்து ஒரு வால்டேலாக ஆரம்பித்தாலும் அட் த எண்டில் நிஃப்டி வந்து ஃபினிஷ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பியரிஷில் தான் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஆக்சுவலி எப்போ இந்த லாஸ்ட் வீக் வந்து இந்த 800 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சோ அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து டவுன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது லாஸ்ட் வீக்னுடைய 11,800 ரேஞ்சு தான், இந்த ரேஞ்சு தான் வந்து தொடர்ந்து ஒரு 3 வாரமாக ஹோல்டு பண்ணுச்சு. அந்த ரேஞ்சு தான் வந்து ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் பிரேக் அவுட் நடந்துச்சு. ஓப்பனிங்லேயே டவுன் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மார்க்கெட்டை இழுத்துட்டு வந்துருச்சு. நிஃப்டி ஒரு தொடர்ந்து பேரிஷ்னஸில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை கீழே இறங்கலையும் பை ஆன் டிப்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது மார்க்கெட் இறங்குற ஒவ்வொரு தடவையும் வந்து பையிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹோல்டு பண்ண ரேஞ்சு வந்து இந்த 660 ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சை ஹோல்டு பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ட்ரேடிங் வந்து நடந்துச்சு. இந்த 660 ரேஞ்சை தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு அடுத்த சப்போர்ட்டாக பிடிச்சிக்கிட்டு 800க்கு அப்புறமா 830க்கு அப்புறமா இப்போ 660 ரேஞ்சை பிடிச்சிக்கிட்டு தான் வந்து நிஃப்டி நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற ட்ரேடில் இந்த 660 ரேஞ்ச், இந்த 630 இந்த ரேஞ்செலாம் பிரேக் அவுட் நடந்துச்சுனாலே போதும், உங்களுக்கு வந்து அகெயின் நிஃப்டி இன்னும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் வந்து இப்போதைக்கு இருக்க ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டர்ன் ஓவராக இந்த வாரம் ஃபுல்லாக இருந்தது வந்து 830 ரேஞ்சு தான். ஸோ இந்த ரேஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே தான் வந்து இந்த வாரமே வந்து ட்ரேடிங் நடந்துச்சு. ஸோ ஓவரால் லுக்லையும் வந்து ப்ரீவியஸ் வீக்கை ஹோல்டு பண்ணதாக தான். ஸோ நமக்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ இந்த 830 ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ நிஃப்டியில், அப்போ தான் வந்து நிஃப்டியால் அடுத்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போய் அடுத்து 900 ரேஞ்செலாம் நோக்கி போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி இந்த 830 ரேஞ்சு தான் வந்து 800-830 ரேஞ்ச், இந்த ரேஞ்சு தான் வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டிக்குரிய ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் அது பிரேக் பண்ணால் தான் வந்து நிஃப்டி ஒரு புல்லிஷ் கெயின் வந்து, அதாவது புல் வந்து கெயின் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து புல் சைடு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி அப்படின்னா நமக்கு இந்த 660 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க், அதுக்கெலாம் வந்து பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சு. அதாவது மெர்ஜிங், அதுக்கெலாம் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால இதெல்லாம் இன்றைக்கி அப்பர் ஃப்ரீஸ் ஆச்சு. அந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே ஓப்பனிங்லேயே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் அது வந்து ஓப்பனிங்லேயே ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் நல்ல ஒரு பையிங் சைடில் தான் வந்து லட்சுமி விலாஸ் பேங்க்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எஸ் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு டவுன் வந்துகிட்டே இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தான் வந்து அது ஒரு அகெயின் ஒரு டாப் 4% டவுனில் வந்து அகெயின் எஸ் பேங்க் வந்து இந்த வீக்கே வந்து ஒரு நெகட்டிவில் போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நிஃப்டியை வந்து கொஞ்சம் இம்பேக்ட் பண்ண ஸ்டாக்கில் முக்கியமான ஒன்றாக மாறிடுச்சு. ஸோ ஓப்பனிங்கில் டைட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 52 வீக் ஹை பிரேக் பண்ணி நல்லா போனாலும் ஃபினிஷிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் ஸ்டாக்கும் வந்து கீழே டவுன் சைடில் தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் ஒன்று ரெண்டு வந்து ஓப்பனிங்கில் மட்டும் பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி கீழே இழுத்துருச்சு. ஸோ இது நிஃப்டிக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நன்றி.